யங்காக பண்ணுவோம், அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது நம்ம வந்து ஃபுல் படம் இருக்கணும்னு அவசியம் இருக்காது. அந்த ஒரு சீன் பண்ணாலும் அந்த ஒரு சீன் பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், உண்மையான ஆர்டிஸ்ட் அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் ஒரு சில படங்கள் வந்து எதுக்குன்னா பேனர், பெரிய பேனர், நல்ல பெரிய ஹீரோ, ஸோ அந்த படம் பப்ளிசிட்டி பெருசாக இருக்கும், அதுக்கு நம்ம இந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சில படங்களும் பண்ணுறது உண்டு ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இல்லைன்னா ஒரு நாலு படம் தான் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியோட நிலைமையில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு வரேன். அதில் ஒன் ஆஃப் அனதர் ஃபிலிம் தட் கேம் தண்டுபாளையம் தான் நான் நினச்சேன். எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு ஃபியூ டேஸ் ஒர்க் தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி அப்படின்னு நான் நினச்சேன். இந்த படம் வந்து கன்னடாவில் தெலுங்குலெல்லாம் பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயமே எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க சொன்னாங்க. நான் லைட்டர் வேனில் அப்படிங்களா என எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படி தான் நினச்சேன் நான். பட் ஷூட்டுக்கு வந்து போகிறதுக்கு முந்தின நாள் வந்து ஆப்வியஸாக இந்த படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அது கண்டினியூட்டியில் நம்மளை உள்ளே கொண்டு வராங்க அப்படின் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரிஜினலில் அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து உள்ளே போகிறதுங்கிறது வந்து ஒரு ஹோம்ஒர்க் இல்லாமல் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அது தனியாக துண்டாக தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் அது ஒரு பேசிக்கு. ஸோ அப்படி வந்து நான் தண்டுபாளையம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பார்த்தா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க, அவங்க நடித்த விதமும் சரி, அவங்க கெட்டப்ஸும் சரி, அவங்க உட்காந்து எந்திரிச்ச விதமும் சரி, பாடி லாங்குவேஜ், நோ மேக்கப், ரொம்ப ராவாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பிகாஸ் நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியலை. ஓகே, இது வந்து ஒரு நம்ம எப்போவுமே நினைப்போம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிடச்சா நம்ம இது வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் நடிகைகளுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவ்வளோவா தமிழ் படத்தில் கொடுக்கறது இல்லை, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நம்ம லாங்குவேஜில் வச்சு அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுக்குறாங்க, நேட்டிவிட்டி ரோல்ஸ். நாங்கள் நேட்டிவிட்டிங்க, நாங்கள் தமிழுங்க, எங்களுக்கும் நேட்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உணர்றதுக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் தயங்குறாங்க, டைரக்டர்ஸ் தயங்குறாங்க, ஹீரோஸ் அதை விட தயங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதர் லாங்குவேஜில் படம் எடுத்தவங்க வந்து நம்மளை இங்கே தமிழில் கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்படி எடுத்து சரி ஓகே நம்ம இதை பண்ணணும், ட்ரை பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணுவோன்னு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் எ நியூ அட்டெம்ப்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் இப்போது பண்ணிகிட்ருக்கிற படங்கள் ஜானரில் இந்த மாதிரி ஒரு கதையோ இல்லை ஒரு பாத்திரமோ எனக்கு அமையலை இன்னும், இதுதான் ஃபஸ்ட் டைம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் வில்லன்னா பண்ணணும் அப்படின்னு ஐ திங்க் ஒரு பிக் பாஸ்க்கு அப்புறம்லேருந்தே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி பண்ண படம் தான் அநீதி, ஆல்சோ இட் வாஸ் எ நெகட்டிவ் ஷேட். பட் இந்த அளவுக்கு ராவாக ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஐ தேங்க் வெங்கட் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் டீம். கண்டிப்பாக தேங்க்யூ, என்னையும் சோனியாவையும் இணைச்சதுக்கு ரொம்ப நன்றி, பிகாஸ் இட் வாஸ் அ நைஸ் காம்பினேஷன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் தான் படம் பார்த்துருக்கீங்க, நான் இன்னும் படம் பார்க்கல, நான் டப்பிங் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். ரீ ரெக்கார்டிங்கோட டோட்டல் எஃபெக்ட்ஸோடு நான் பார்க்கல, ஐ ஜஸ்ட் லேண்டட், நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஷூட்டிங்க்காக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் நேற்றுக்கு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல, ஐ எம் ஹோப்பிங் டு சீ தியேட்டர்ஸில் மக்களோட பார்க்கணும். தியேட்ரிக்கல் ரிலீஸ் அகெயின், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நம்ம படங்கள் வருது அப்படின்னாலே மிகப்பெரிய வெற்றின்றது தான் நான் பார்க்குறேன், அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஐ நோ ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற மீடியாவுக்கும் சரி, ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி நிறைய நடிகர்கள் படங்கள் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் வந்து என்னோடய படங்கள் வந்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆனது எல்லாமே தியேட்டரில் போயிட்டு தான் ஓடிடிக்கு வருதுன்றதை நினைக்கும் போது எனி லாங்குவேஜில் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஸோ மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாக போகிறோம் தியேட்டருக்கு அப்படின்னும் போது பெரிய விஷயம், அதுவே ஒரு பெரிய பண்டிகையை நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் த ப்ரொடியூசர், எவ்வளோ சிரமம் பட்டு இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மீடியா சப்போர்ட் பண்ணோம். மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கேன் மீடியா மேலே,
I wanted to address that. எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போடுவீங்க, பட் ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ படங்கள் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க, ஒரு சாங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சினா போடுறீங்க, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நம்மளே காரி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்களும் பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தான். உண்மையாக யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இண்டஸ்ட்ரி. நான் என்ன பேசுகிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறது அப்படிங்கிறது, பர்சனலாக ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது, யாருக்குமே தகுதி கிடையாது இந்த உலகத்தில். கரெக்டாக நான் அப்ராட்ல இருந்தப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு, அங்கே இருக்கிற தமிழர்கள் நம்மக்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அவங்க பேசும்போது நம்மளை என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குங்க. நம்ம பர்சனலாக ஏதோ ஒரு விஷயத்தில் அடி வாங்கியிருக்கோம், பர்சனலாக ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம், இல்லைங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறது வேறு. பட் நம்ம தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள எல்லாரையும் வந்து முட்டாளாக வந்து நினச்சிக்கிட்டு அவங்க உங்களவுக்கு இறங்கி பேச மாட்டாங்கன்றதுக்காக என்ன வேணால் யாரை பற்றி வேணால், யார் நல்ல மதர் கிடையாது, யார் நல்ல ஃபாதர் கிடையாது, உங்கள் ஹேபிட்ஸ் என்ன, அதெல்லாம் யாருக்குமே தேவையே இல்லாத விஷயம். அதை வந்து மீடியா இவ்வளோ பெருசாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வருத்தமாக இருக்கு. ஒரு சில தான் இல்லைங்க, இல்லை நான் தான் சொல்கிறேன்னே, நான் வந்து இண்டஸ்ட்ரியிலே இல்லை ஒரு மாசமா, நான் வெளிநாட்டில் இருக்கேன். அப்போ அவங்க வந்து அந்த விஷயம் கேட்கும்போது நமக்கு அசிங்கமாக இருக்குல்ல, என்னங்க உங்கள் இண்டஸ்ட்ரியிலே இப்படி. அப்போது நம்ம போய் இதை பற்றி பேசி அதை பெருசு பண்ணுறதுக்காக இல்லை, பட் ஒரு சில மீடியா, அகேன் ஒரு சில மீடியா இதை உட்காந்து பெருசாக காமிக்கிற போது, நான் பொதுவாக தான் பேசுகிறேன், தரமான மீடியாக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் எடுத்து வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இது மீண்டும் மீண்டும் கிளறி இது அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா இது நம்ம இண்டஸ்ட்ரி, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளே அவங்கள காரி துப்பி அசிங்கப்படுத்தினா அப்புறம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணால் யாரை பற்றி வேணால் பேசலாம் இல்லையா, எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க, ஒதுங்கி நாங்கள் போகிறோம், இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் மீடியாக்கிட்ட நான் கேட்குறேன், அவங்க யார்கிட்டையும் நான் பேச விரும்பலை, மீடியாக்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சில விஷயங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, படங்கள் ரிலேட்டடாக பண்ணுங்க. கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். வனிதா மேடம் வந்து மென்டல் மாதிரி பேசினா, என்னையும் அவாய்ட் பண்ணுங்க, நானும் மென்டல் மாதிரி பேசினா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நான் நல்லா வந்து இல்லைங்க, நான் பர்சனலாக வந்து எந்த அளவுக்கு என்னோட கேரக்டரோ என் கேரக்டர் வச்சு நான் ஒரு விஷயம் ஓப்பனாக பேசலாம். நான் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி, இப்போ நானே கேரக்டர் ஒரு விஷயத்தில் சரியில்லைன்னு வச்சுப்போமே, ஓகே என்னோடய கேரக்டரே ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது, அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்த நான் எல்லாரை பற்றியும் நான் தப்பாக பேசும்போது யார் தப்பிங்க? மென்டல் பேச தான் செய்யும். நம்ம மீடியாக்கள் வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க, இது ரிக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லோரும் இருக்கோங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைங்க என் பிள்ளைங்க வராங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரியில், அசிங்கம் வேண்டாம், பேசுகிறவங்க பேசட்டும், நம்ம அதை பெருசுப்படுத்த வேண்டான்றது தான் என்னோட வேண்டுகோள், ஒரு அன்பான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்குது, அதுக்காக நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இந்த படம் சம்மந்தப்பட்டு ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, என்ன ரிவ்யூஸ்ன்றது இன்னும் தெரியல, பட் பார்த்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு கூட கேள்விப்பட்டேன் நான். ஐ சா இன்னொரு ஒரு சிலர் பேசினதை பார்த்தேன் நான் மீடியாவில். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, சினிமாவை வந்து வளர்க்கணும், சினிமாவை வாழ விடணும், வளர விடணும், அப்போ தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தால் தான் நிறைய பேருக்கு தொழில், டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி ஆர்டிஸ்ட்க்கும் சரி எங்களோட வாழ்க்கையை இதை நம்பி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணும், ரொம்ப நன்றி. ஆ அதாவது சினிமாங்கிறது வந்து நம்ம, இது நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம்தான். நான் வேற ஒரு படத்துக்கு தம் அடித்ததுக்கு விஜய் வந்து தம் அடித்ததையும் நான் தம் அடித்ததையும் போட்டு யாரோ ஒரு லேடி அது மேலெல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க கொண்டாங்க. ஸோ பேசுகிறவங்க பேசுவாங்க, கற்றுக்கணுங்கிறது எங்கே கற்றுக்கணுன்றது பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எதை கற்றுக்கணும் எங்கே கற்றுக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க.
ஸோ நம்ம வந்து மெயினாக சினிமா பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். பெண்களில் இப்படியும் இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டும். பெண்கள்னால் வந்து மகாலட்சுமியாக தான் இருப்பாங்க, தெய்வமாக தான் இருப்பாங்க அப்படி கிடையாது. அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நான் பண்ணி இது காமிச்சு இப்படி இருக்காதீங்கன்றது தான் நம்ம சொல்கிறோமே தவிர இது மாதிரி இருங்கன்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல போகிறது கிடையாது. ரெண்டாவது முக்கியமாக யாரோ சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி படத்துலலாம் வந்து ரெண்டு ஹீரோஸ் பார்ப்போம், ஒரு மேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம், இந்த படத்தில் வித்தியாசமாக ரெண்டு பெண்களை வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. உண்மையாக வந்து என்னோடய வாழ்க்கையில் பர்சனலாக நான் பெண்களை நம்பவே மாட்டேன். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் பெண்களை நம்ப மாட்டேன். எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி. பெண்களை வந்து எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்காங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற படங்கள் ஒரு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறேன், ஒரு புரட்சிகரமாக, ஒரு மோட்டிவேஷ்னலாக, ஒரு பெண்களுக்கு வந்து ஃபெமினிஸ்ட் ரோல் மாதிரி ஓடிடியிலலாம் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களாலையும் நடிக்க முடியுங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதோ ஒரு படங்கள் வருது, அதையும் கெடுத்துறாதீங்க. அவளும் நம்ப மாட்டா, அவளும் நம்ப மாட்டா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிக் பாஸ்க்குள்ளே நடக்கிறது பிக் பாஸ்க்குள்ளேங்க, அது ஒரு கேம் ஷோங்க, அதுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதோட ரூல்ஸ் வேறு, அதோட பாலிசிஸ் வேறு, அதனால வெளியில் வர்றாங்க ஓட்டு விழலைங்கிறாங்க, அதெல்லாம் வந்து வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. பிரதீப்புக்கு என் மேலே அபிமானம் இருக்குங்கிறது அவன் வீட்டுக்குள்ளேயே பல வாட்டி சொல்லியிருக்கான். நான் வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் பேசியிருக்கேன், மெசேஜும் அமிச்சு நான் அதை மீடியாலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பெரிய ஒரு விரோதமோ எதுவுமே கிடையாது. மேடம், ஒரு லேடியை பற்றி நீங்கள் சொன்னீங்க, ஒரு லேடியை பற்றி நீங்கள் சொன்னீங்க அவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுறாங்கன்ட்டு. இதே படத்துக்கு தான் வந்து நம்ம வயல்வன் ரங்கநாதனும் வந்து பேட்டி கொடுத்தாங்க, அதை பற்றி கொடுக்கல. இந்த படத்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாரு வயல்வன் ரங்கநாதன், ஆனால் வந்து அவங்க வயல்வன் ரங்கநாதன் தான் டோட்டலாகவே காலி பண்ணி பேசினாங்க. இது வரைக்கும் நீங்கள் வயல்வன் ரங்கநாதன் பற்றி அந்த அந்த லேடியை பற்றியும் பேசுனதில்லை, இவரை பற்றியும் மேக்ஸிமம் பேசுனதில்லை. ஸோ இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதா இந்த பேசுகிறீங்களா? எந்த படத்துக்காக? இந்த படத்துக்கு வந்து யார் யாரை பற்றி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களை பற்றி, சினிமாவில் இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சத்தியமாக காரி துப்புற மாதிரி இருக்குது. அதை நம்ம எடுத்து போட வேண்டான்ற, அவ்வளோதான். நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துகிறேன் யூடியூப்பில், நானும் மீடியா பர்சன் தானே, நம்ம எடுத்து போட வேண்டாம், அதை என்கரேஜ் பண்ண வேண்டாம். உள்ள இருக்க எல்லாரையும் ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காரு, இவங்க அங்க போனாங்க அவங்க இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து அதுதான் சொல்றேன், நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை. அப்ப அவர் பேசுறதுக்கு பொதுவா தான் சொல்றேன், யார் யார் பேசுறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். யாரையாவது குறிப்பிட்டு பேசினா இல்ல இல்ல, நானே உளறனா கூட நாளைக்கு என் பேட்டி எடுத்து போடாதீங்கன்னு தானே நானே சொல்றேன். ஆமா, யார் அப்படி பேசினாலும் மென்டல் மென்டல் சொல்ல வரீங்களா? நீங்க எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. அது வந்து நான் சொல்றேன், மேடம் சொல்லுங்க. நான் படமே பார்க்கல. ஏங்க இப்ப கிளாமர் சாங் வச்சா என்ன? நீங்க நான் ஒரு பேச்சு இல்ல இல்ல, ஒரு நான் ஒரு பேச்சு கேக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாங்க, சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஓகேங்களா? கதையை பொறுத்து, அந்த கேரக்டரை பொறுத்து. இப்போ நானும் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இயக்குனராக யார் அவங்க தான் முடிவெடுக்கணும், கரெக்டாக? ஸோ கிளாமர் வைக்கிறது தப்பு, ஃபைட் வைக்கிறது தப்பு, தம் அடிக்கிறது தப்புனா படமே எடுக்க முடியாது. எல்லாருமே சாமிக்கு போய், கோயிலுக்கு போய் சாமி தான் கும்பிடணும். ஆ ஆ, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் பேசுகிறது வந்து சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் பர்சனல் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். பர்சனலி டூ நாட் டாக் அபவுட் எனிபடி, நோபடி ஹேஸ் த ரைட். பேசுகிறவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கும் சினிமாவில் கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னு புரியல எனக்கு. இதுவும் அதுவும் சம்மந்தமே இல்லை, சீரியஸாக சம்மந்தமே இல்லை.
டேட் இல்ல இல்ல இப்போ அடுத்த பாட்டுக்கு பட்டுறாங்க அது கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் நீங்க இந்த படத்துல வந்து நீங்க அந்த கேளு என்ன கேளு அடுத்த பாட்டுல ஃபுல்லா ரெடிக்கு பாருங்க சொல்றாங்க பட் அது உண்மையா எப்படி சொல்லுங்க சார் அட்வான்ஸ் கொடுங்க சார் கண்டிப்பா நம்ப மாட்டேங்கறாங்க சார் மேடம் அமெரிக்க படத்து வந்து இல்ல மேடம் அட்வான்ஸ் எதுக்கு அங்க கிளைமாக்ஸ்ல கொடுத்துட்டுமே சாப்டர் 2 லீடு அதுக்கு என்ன பெரிய அட்வான்ஸ் புரியல நாங்க எல்லாம் இப்ப பாக்க இவ்வளவு கூட்டம் வந்தது காரணம் நீங்களும் சோனியா ஆர்வலம் கண்டிப்பாங்க நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் நடிக்காத படத்துக்கும் நீங்க எத்தனை பிரஸ் மீட்ல என்ன பாத்திருப்பீங்கன்னு நீங்க பாத்திருக்கீங்க கண்டிப்பா சோனியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அவங்க பிரதரோட கல்யாணம் ஸோ அவங்க சண்டிகர்ல வந்து அந்த வேலைகளில் இரு கொஞ்சம் பிஸி ஆயிட்டனால வர முடியல ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி நேற்று சொன்னாங்க அதனால தான் அவங்களும் வர முடியல பட் கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும் எங்கள் சம்பளம் எவ்வளோ ஏறினாலும் சரி ஒரு சிலருக்கு அந்த பெயின் என்றைக்குமே தெரியும் அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தனால இருக்கிறனால கண்டிப்பாக ஐ வில் கோ அவுட் ஆஃப் மை வே டு சப்போர்ட் த ப்ரொடியூசர்ஸ் அவங்க என்ன விட பிஸி என்ன பார்த்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் ஆமாம் செல்வி சொன்னீங்க இருக்க மாட்டீங்களா இல்லைங்க நான் இப்போ வந்து ஃபாரின் நிறைய எல்லாருமே போகிறது தான் வெக்கேஷன் போவோம் ட்ராவலிங்கிறது ஒரு ஒரு ஹாபி தான் இன்றைக்கி ஏன்னா உலகத்தை சுற்றி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஒரு ஆசை நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல அது இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன் படப்பிடிப்புக்காக போனேன் ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவேன் இங்கே சொல்லக்கூடாது இல்லையா நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக ஆனால் உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும் என் மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன் ஆயிட்டே மாறிட்டே இருக்கும் நீங்களும் நடிக்கிறீங்க உங்கள் பொண்ணும் நடிக்காங்க தெலுங்கில் மொத்தம் நாகேஸ்வரராவ் நாகசைதன்யா நாகார்ஜுனா மூணு தலைமுறை சேர்ந்து நடித்தாங்க அந்த மாதிரி இப்போ மூணு தலைமுறை வாய்ப்பு இருக்கு அவங்க இன்னும் என் பொண்ணு நடிக்கலை அவங்க இனிமே இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க பிகாஸ் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணனால அவர் அந்த சாங்கில் நீ தமாஷா பண்ணுனாரு நானும் அவரோட படத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் ஸோ அதனால அது ஒரு இன்ட்ரடக்ஷனாகவே மாறிடுச்சு பேத்தி அம்மா மூணுமே சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கு அது எனக்கு தெரியல எனக்கு மார்க்கெட் இருக்கோன்ற நம்பிக்கை இருக்குது நான் சேர்ந்து நடிப்பேன் ஏங்க ஒருத்தர் ஒருத்தரை பற்றி நான் வந்து இங்கே கருத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது யாருன்னே எனக்கு தெரியாதுங்க இவங்கெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் பார்க்குறதே யாரோ சொன்னாங்கங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அதை வந்து உங்ககிட்ட தான் நான் பேச முடியும் அவங்கக்கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்தில் அப்புறம் பேர் வைக்கலாம் சரிங்க என்ன பண்ணலாம் விஜயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க முதல்ல அதை கேட்போங்க ஆ தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க விஜய் வாய்ப்பு கொடுக்கல நீங்க விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு நீங்க விஜய் கூட நடிச்சிருக்கீங்க அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பு கொடுத்தா ஒரு மகளிர் அணி ஏங்க நான் சினிமால இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சினிமாவை பத்தி பேசுவேன் எப்பவுமே இருக்குங்க அந்த அந்த மனசு அளவுல அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பா என்னைக்குமே டேரக்டர் சார் இவங்கெல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் வங்கட்டுன்னு பேர் வச்சிருக்கிற நீங்க பாஞ்ச மாதிரி தெரியலையே அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க விலகி நின்னீங்களோ இதுல ஏன்னா போலீஸ்காரராக வராரு இவரு நீங்க எல்லாம் அதாவது இந்த வில்லன் கோஷ்டி எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் வங்கட் பாயல பாயலையா அடுத்த படத்துல வேற லெவல்ல பாயல ஐயோ படத்தை உள்ள ஏசியில போட்டுட்டு வெளியில பிரஸ் மீட்ல வைக்கிறீங்களே இது என்ன லாஜிக் சொல்லுங்க நானே வெளிநாட்டுல வந்து அங்கேயும் இதான் நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் பேசி முடிச்சுட்டேன் வேற ஏதாவது இருக்கா ஓகேங்க ரொம்ப நன்றி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஐ திங்க் இது இது இருக்கா இன்னைக்கு வேற ஒரு பிரஸ் மீட் இருக்குன்னு நினைக்கிறேன்
பஸ்மேட் இல்ல பஸ்மேட் ஆவணும் எப்பதான்